மும்மொழி அறிவான் எம்மான் முத்தமிழ் அறிவில் வல்லான் வான்தமிழ் அறியும் ஐயன் வடமொழி அறிவே இல்லான் தேன்தமிழ் கவிதையாத்து தேவதைகளையே ஈர்ப்பான் தமிழோடு ஆரியம் புணர்ந்து தனிப்பெரும் மொழியாய் உதித்த மலைமொழி அறிவான் ஐயன் திரைக்கடல் தாண்டி வந்து தம் தீரரை சதியால் வென்று தரையினை மொழியால் இணைத்த துறைமொழி இலக்கணம் அறிவான் கண்ணீர் விட்டு அழுதபடி கன்றுக்காய் மகனை கொன்ற கடும் நீதி சோழன் வந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மாண்புடை எம்மான் இன்று மலைநாட்டோரம் மலர்ந்து மண்காக்க மாயோன் மறுபிறப்பாய் உதிப்பான் புன்னீரொழுக தொடையறுத்த புறாவிற்கு நிறைந்த கருணை கடலாம் சிபிதேவன் உதித்த சீர்மண்ணின் மனமாறா மயந்தனாய் இவனை கண்டேன் தகடூரான் முரசு கட்டில் தளர்ந்து துயின்ற தமிழ் கவிக்கு தன்னிலை துறந்து சாமரம் வீசிய தமிழ் தொண்டை இணையிலாது இவன் வடிவில் கண்டேன். வணக்கம், நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். இந்த பாடலில் வரிசையாக நம்ம அறம்படியாக்கூடிய அடையாளங்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த பாடல்லையும் ஒரு சில அவருக்கான அறிவு, மொழித்திறமை, அவருடைய குணம் நலன்கள் எப்படிப்பட்டது, கேரக்டர் குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த பாடல் வாயிலாக பார்த்துக்கோங்க. அதாவது மும்மொழி அறிவு பெற்றவன் ஐயன், மூணு மொழியில் புலமை பெற்றிருப்பான் அப்படிங்கிறாரு. அது எந்த மொழின்னு கல்கிக்கு தான் தெரியும். எனக்கும் கூட மூணு மொழி தெரியும், நான் கல்கின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க. அதனால் மூணு மொழி புலமை பெற்றவனாக இருப்பான். இப்போது இருமொழி கொள்கையை நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் பெற்றுருக்காங்க. உலக அளவில் ஒருமொழி கொள்கையை வந்துடும், அது தமிழ் மொழி தான், அது மட்டும் இல்லை. இப்போ அவர் வாழ்ந்த கால இறந்த கால நிகழ்வுகளை சொல்லிட்டு வர்றாரு, அது மட்டும் கேட்டுருக்காங்க. மும்மொழி அறிவு உள்ளவன் முத்தமிழ் வல்லான். மூன்று தமிழ் உங்களுக்கு தெரியாதில்லை, பள்ளியிலேருந்து படித்தது தான். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், எல் இசை நாடகம் கூத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ மூன்றுலேயுமே வல்லமை பெற்றவனாக இருப்பான். இயற்றமிழ்னா படிக்கிறது எழுதுறது, இசைத்தமிழ்னா அது ஒரு கலையை அப்படி இசைத்துறையை சொல்ல வரக்கூடிய தமிழ் புலமை பெற்றவனாக இருப்பான். நம்ம அண்ணாமலை செட்டியார் மாதிரியும் இன்னும் சில இருக்காங்க அவங்க எல்லாமே போல். நாடகத்தமிழ்னா நாடகத்துக்கு உங்களுக்கு தெரியாததில்ல, சினிமா ட்ராமா கூத்து பாட்டுற கச்சேரி இப்படி நாடகத்தமிழ், நாடக நுணுக்கங்கள், பரதநாட்டியம் இந்தமாரி நாடகத்தமிழ்லையும் வித்வானாக இருப்பான். கதை, திரைக்கதை, நாடகம், நாவல் இதெல்லாம் ஏற்றவனாகவும், இசைத்தமிழ் நுணுக்கம் கொண்டவனாகவும், முத்தமிழ் ஈற்றமிழ்கிற எழுத்து துறையிலையும் திறந்தவனாகவும் காணப்படுவான். ஸோ முத்தமிழ் அறிஞன், மும்மொழி கற்றவன் நம்ம அவன். வான்தமிழ் அறிவும் பெற்றவன். வான்தமிழ் அறிவினா விண்ணியல் ஆய்வு, ஆராய்ச்சி, வானியல் ஆய்வு, அதெல்லாம் கொஞ்சம் கைத்தேர்த்தவனாக இருப்பான். வான சாஸ்திரம் கற்றவனாக இருப்பான் அப்படிங்கிறார். ஜோதிட சாஸ்திரம், வானியல் சாஸ்திரம் தெரிந்தவனாகவும், கோள்களை பற்றி நன்கு அறிந்தவனாகவும், நட்சத்திரங்கள் நடவடிக்கைகளை எடுத்து கூறுபவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. வானியல் அறிவிற்கும் முத்தமிழ் அறிவிற்கும் மும்மொழி புலமை இருக்கும். இத்தனை இருந்தும் செம்மொழி, செம்மொழியில் ஆரியம் தவிர்ப்பான், சமஸ்கிருதத்தை ஒதுக்குவான் அப்படிங்கிறது தான். வடமொழி அறிவே இல்லாம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வடமொழி இதுக்கு கற்றுக்கிட்டு அதில் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத, அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆரியம் தெரியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. தேன் தமிழ் கவிதையாத்து தேவதைகளையே ஈர்ப்பான். ஒரு கவிஞனாக இருக்கலாம், பாடலாசிரியர் இருக்கலாம், பாரதியார், பாரதிதாசன் இந்த போல ஒரு கவிஞனாக இருப்பான் அப்படிங்கிறது தான். மலையின்னு சொன்னார் தமிழ் எல்லான் இங்கே தேன் தமிழ் கவிதையாத்து தேவதைகளையே ஈர்ப்பான். கவிதை, பாடலாசிரியர் இதெல்லாம் நல்லா கைத்தேர்ந்தவனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தேவதைகள்னால் இங்கே இருக்கிறவங்கள நான் இங்கே எதுக்காவது வந்து அது வெண்ணகத்தில் என்ன அப்சரிசிஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மயக்கிற அளவுக்கு இருக்கும் அவங்க கவிதை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இங்கே தேவதை ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸுக்கு போட்டுக்கிட்டு பின்னாடி ரெக்கையை வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தேவதையாக முடியாது. தேவதைகளுக்குன்னு சில தெய்வீக குண பண்புகள்லாம் இருக்குது, அழகலை இல்லை தேவதைங்கிறது வேற ஒரு விஷயத்தில் இருக்குது. வேற ஒரு விஷயத்தில் எங்கிறாங்குதுன்னு கேட்காதீங்க. மொழி அறிவன், மொழி அறிவு பெற்றவன், மொழித்துறையில் படித்திருப்பான், மொழி ஞானம் பெற்றவனாக இருப்பான். திரைக்கடல் தாண்டி வந்து நம் தீரரை அடிமைப்படுத்தி ஒரு துறைமொழி கற்றவனாகவும் இருப்பான், துறைமொழி இலக்கணம் பெற்றிருப்பான்.
கடன் கடந்து வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தின ஆங்கிலேயர்கள் மொழி தான் துறை மொழி. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை நம்ம முன்னோர்கள் துறை துறைன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த துறை மொழின்னு தான் நம்ம சொல்லுவோம். துறை இப்போ கூட ஒரு கோட்டு சுட்டு போட்டால் ஓ துறை பருப்பா கோட்டு சுட்டு பேண்ட்டு பெல்ட்டு. ஸோ ஏன்னா ஆங்கிலேயர்கள் கொடுத்த கலாச்சாரம் அது, இந்த கோட்டு சூட்டு பேண்ட்டு பெல்ட்டு இதெல்லாம் நம்ம ஆங்கிலேயர் பார்த்து பின்பற்றிய ஒரு விஷயங்கிறதுனால துறைமொழி அப்படிங்கிறது ஆங்கில மொழி சொல்லுது. அந்த இலக்கணம் பெற்றவனாக இருப்பான், ஆங்கிலத்தில் கொஞ்சம் நாலேஜுகளோடு இருப்பான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அவனுடைய குணாதிசயங்களை மேற்கொண்டு எப்படி சொல்கிறாட்டான், மனுநீதி சோழன் போன்ற அவர் வந்து அந்த தேர்க்காலில் விழுந்த தன் மகன் தேர்க்காலில் விழுந்த கன்றுக்காக மாட்டுக்கு நீதி வழங்கலாம் பாருங்க மனுநீதி சோழன். அவனுடைய அம்சம்தான் இப்போது மலைநாட்டோரம் சேர நாட்டில் வந்து பிறந்திருக்கிறான், சேரனாக பிறந்திருக்கான், அவன்தான் கல்வி அவதாரம், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத அந்த கேரக்டரிசம் இவர்கிட்ட அப்படியே இருக்கும். அந்த குணாதிசயங்கள் பெற்றவனாக இருப்பான். அதாவது ஈவம் கருணை, கடையில் வள்ளல்கள் எப்படி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, அப்புறம் நாடை வழங்கிய நல்லி, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்த குதிரைகளை வழங்கிய நாட்டை காட்டெல்லாம் எடுத்து கொடுத்த கொல்லிமலை ஓரி காரி, இவங்கெல்லாம் எப்படி தான தர்மத்தில் வாரி வேலகத்தில் வள்ளலாக இருந்தாங்களோ அது மாதிரி இது பெற்றவங்க தான் மனுநீதி சோழன் பிறந்த மண்ணு தான் நம்மளது. அந்த சோழன் இப்போது சேரன் நாட்டில் பிறந்திருக்கான், மாயோன் தான் அவன், மாயோனின் மறு அவதாரம் இங்கே தான் உதிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சேரநாடுங்கிறத மீண்டும் ஒருவாட்டி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் நீ 25 முறை சொல்லிட்டே மறுபடியும் சேரநாடுன்னு உங்கள் கூட சொல்லிட்டே இருக்காது சாமம் அப்படின்னு நினைக்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மலைநாடுன்றது சேர நாடு குறிக்குது. அது வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு மற்றும் நீர்மூழ்கி பகுதி ஸ்ரீலங்கா வரைக்குமே போகுது. அதை நான் சொல்கிறேன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் தகடூர்லேருந்து தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி ஒசூர்லேருந்து சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கோவை நீலகிரி அதுக்கடுத்து தான் கேரளா திருவனந்தபுரம் அந்த பகுதியெல்லாம் வந்து அப்புறம் கன்னியாகுமரியில் கனெக்ட் ஆகி முடியும் கேரளாவில் பாதி கனெக்ட் ஆகும். இது எல்லாமே சேர நாடு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல பிறந்திருக்காங்க வந்து சொல்லி இந்த மனுநீதி சோழனுக்குரிய சிறப்பு இயல்புகளை பெற்ற நம் கல்கி அவதாரம். மேலும் புறாவுக்கு தன் உடலை அடக்கலம் வந்த தன் வீட்டுக்கு வந்த புறாவுக்கு தன் உடலையே தொலைவே எடுத்து கொடுத்த சிபி மன்னன், அவர் ஒரு சோழ மன்னன் தான், அவருக்குரிய குணமும் பெற்றவனாக காணப்படுவான் நம்ம கல்கி. அப்புறம் இன்னொரு மன்னரை பற்றி இதே இடத்துல சொல்லுவார், மாட்டுக்கு நீதி வழங்கினார் புறாவுக்கு தேர் கொடுத்தாரு. தகடூர் எடுத்த பெருஞ்சாரல் இல்லையா, நம்ம தர்மபுரி தான் தகடூர்னு சொல்லுவோம். அங்கே ஆண்ட ஒரு மன்னர், அவரும் ஒரு சேர மன்னர் தான், தகடூர் எடுத்த பெருஞ்சாரல்னு அவருக்கு பேர். அங்கே முரசு கட்டில்னு ஒரு கட்டில் இருந்தது, அங்கே மோசிக்கிறனாருங்கிற ஒரு புலவர் அயர்ந்து படுத்து தூங்கிட்டார். அவரை எழுப்பாதீங்க இது மற்றவர்களுக்குலாம் அவர் ஆச்சரியம் எதிர்ப்பு, எப்படி அரச கட்டில முரசு கட்டில சாதாரண புலவர் வந்து படுத்துவர்களாம் அப்படின்னு நினைக்கும் போது அரசன் பார்த்துட்டு நம்ம சேரம் வேந்தன் என்ன பண்ணிட்டான், அவரை எழுப்ப வேண்டாம்னு சொல்லி அவருக்கு இவர் சிறு வீசிட்ட வரலாறுலாம் இருக்குது. ஸோ அப்படி தகவல்த்த சேரல் எப்படி புலவருக்கு படுப்பு வச்சு அலங்காரம் பார்த்தா அழகு பார்த்தாரோ, புறாவுக்கு எப்படி தன் உடலை தாரை காத்து கொடுத்த சிவி மன்னன் போன்றும், கன்றுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழன் போன்றும் நம்ம சேரவேந்தன் மகாவதார் கல்கி இருப்பான். அவனுக்கு இத்தனை மொழி திறமைகள், வானசாஸ்திரங்கள், எல்லாம் ஆங்கில இலக்கணங்கள்லாம் நல்லா கற்றவனாக தேர்ந்தவனாக இருப்பான், நல்ல கவிதை ஆட்டுவான், தேவதைகளை இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லி இந்த பாடல் மூலம் இதுவும் ஒரு அடையாளம் தான் அவருக்கு இந்த இயல்புகள் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மீண்டும் அடுத்த பகுதியில் அடுத்த அடையாளத்தை பற்றி பார்ப்போம். மரமடியாருக்குரிய ஐயனுக்குரிய அடையாளங்களை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில் ஆச்சாரம் சந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.